நம்ம ஜூஸ் ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸ் கிவாங்க இங்க ஜூஸ் மில்க் ஷேக் ஸ்மூதி பாஸ்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பலோடா ஐஸ்கிரீம் அப்படின்னு நிறைய வெரைட்டில நம்ம பட்ஜெட்டுக்கே கிடைக்குது ஜூஸ் ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸ் கிவாங்க சில் பண்ணிட்டு போங்க சில பேர் கேட்பாங்க மார்க்கெட்டில் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கனியெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி தான் அவ்வளோ கனி கொடுக்குறாங்க மகரந்தம் இல்லாததையும் தேனே கிடையாது அது நீங்கள் சாப்பிடவே கூடாது ஓகே நீங்கள் 3 நேரமும் ஃபுல்லாக சாப்பிட்டு கனி குடிச்சு உடம்பு குறையல அப்படின்னா குறையவே குறையாது ஏன்னா தேனை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயமுறுத்தியும் வச்சுருக்காங்க நிறைய விஷயம் நம்பவும் வச்சுருக்காங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தேனை தள்ள தைச்சா வெல்ல முடியாயிடும் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு சுகர் கம்மியானவங்க தான் இருக்காங்க நீங்க இந்த ரோட்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அது வந்து என்னன்னா அந்த ஹனி பாத்தை விட்டுட்டு அந்த அடியில அடிக்கிற விஷயமா 12 ஆண்களுக்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி பூல இருந்து இது எடுக்கிற தேன் உங்க கடையில ரொம்ப ஸ்பெஷாலிட்டி கேள்விப்பட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனி வந்து நாய் சாப்பிடாதும்பாங்க எறும்பு சாப்பிடாதும்பாங்க அதுக்கெல்லாம் லைவ் வீடியோன்னு எடுத்து போட்டு நாவல் பூ மட்டும்தான் கசப்பாக இருக்கும் மிச்சம் எந்த தேனுமே கசக்காது ஹனியே நீங்கள் பாட்டில் இருக்கிறத டவுட்டாக இருந்ததுன்னா வாங்கவே தேவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் ஒரு முக்கியமான பொருள் மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி அன்றாட வாழ்வியல் ரீதியாக இருந்தாலும் சரி மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாக தேன் இருக்குது அந்த தேனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம் எந்த மாதிரி தேன் இருக்குது எந்த மாதிரி இடத்துல இருந்து தேன் வருது தேன் எப்படிலாம் இருக்குது தேனோட பியூரிட்டி என்ன எந்த அளவுக்கு அதை மக்கள் பயன்படுத்தலாம் அவங்க சொல்லலான்ட்ருக்காங்க சார் வணக்கம் சார் ஏதாவது இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது கலப்படமாக தான் இருக்குங்க எப்படி பியூரிட்டி செக் பண்ணுறதுன்னு அவங்க இது நாங்கள் எப்படி நம்புறது இந்த மாதிரிலாம் நிறைய மித்து இருக்குது அதில் அதில் பாதி முன்னோர்கள் சொல்லிட்டு போனது இன்னும் நம்மளாக கிரியேட் பண்ணிடுறது ஒரு தேனோட பியூரிட்டி அந்த தேன் எப்படி இருக்குது உங்ககிட்ட கேட்ஸ் ஹனியில் இருக்கிற தேன் எந்த மாதிரியான தேன் நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே கண்டிப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு என்னோடய இது மட்டும் சொல்லிடுறேன் நாங்கள் ஒரு 2 தலைமுறையாக ஹனி தான் பண்ணிகிட்ருக்கோம் நான் ஒரு 4 பேர் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வினோத் அருண் அப்புறம் யூஜின் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வச்சு வளர்த்துற ஹனி கிடையாதுங்க அது வந்து இட்டாலியன் பி அது நம்ம பண்ணுறது கிடையாதுங்க இப்போ எங்கள் ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கால் அடிவாரத்தில் அந்தியூர் ஆசனூர் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஊர் தாராபுரம்னு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹனி எடுக்கிறதுக்குன்னு ட்ரைபல்ஸ் இருக்காங்கங்க அது ஹனி மட்டும்தான் எடுப்பாங்க அதேமாதிரி ஹனி எல்லா சீசன்லேயுமே கிடைக்காது ஆஃப்டர் ரெயின்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஹனி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க எப்போவுமே அதே மாதிரி தேன்கூட்டில் தேன் இருக்காது ஃப்ளவரிங் நிறையா இருக்கணும் இப்போ ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் ஃப்ளவர் நிறையா பூக்கும் அந்த டைமில் வரும் அதுக்கு முடிஞ்சோன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது இந்தம்பு ஊனம்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த சீசனில் தான் ஹனி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க ஹனி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ஒன்று லைட் கலராக இருக்கும் ஒன்று திக்காக இருக்கும் ரொம்ப ப்ரௌன் கலர் ப்ரௌனாக இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த ஃப்ளவரிங் என்ன ஃப்ளவர் எடுக்குதோ தேனோட முக்கிய பூச்சியோட முக்கியமான உணவு அதோட மகரந்தம் மகரந்தம் அதோட நெக்டார் அதை எடுத்துட்டு போய் தான் அது என்ன சாப்பிடுதோ அப்படிதான் அந்த கூடு இருக்கும் எல்லோ கலர்லாம் இருந்தால் எல்லோ கலர்ல இருக்கும் ப்ரௌனாக இருக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட் டெக்ஸ்டர் ஸ்மெல் எல்லாமே வந்து அக்கார்டிங் டு த மேஜர் ஃப்ளவரிங் சீசன் அப்படி இந்த கோம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த கோம்போட எங்களால் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் இதை நீங்களே ஸ்பீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நேச்சுரலா இந்த கோம்பு வந்து இப்படிதான் இருக்கு இதை கட் பண்ணா எல்லாம் ஒழுகிடும் இது சீல் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இந்த சீலோடு இருக்கும் ஸோ இது மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை நம்ம ஸ்பீஸ் பண்ணிட்டோம்னா இன்னொன்று என்னன்னா இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பத்தி வைக்கிறது இதெல்லாம் எதுனாலையும் வந்து 200% கண்டே பிடிக்கவே முடியாது ஆனால் நாங்கள் எடுக்கிறதுலேருந்து பேக் பண்ணுற வரைக்கும் நாங்களே தான் பண்ணிகிட்ருக்கோம் அதோட சோர்ஸ் வீடியோவும் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம் நீங்கள் எங்கே எடுக்கிறோம் எந்த மாதிரி ஹனியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனி வந்து நாய் சாப்பிடாதும்பாங்க எறும்பு சாப்பிடாதும்பாங்க அதுக்கெல்லாம் லைவ் வீடியோன்னு எடுத்து போட்டிருக்கேன் நாயும் சாப்பிடு எறும்பு ஹனிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் வந்து அந்த பூவில் இருக்கிற நெக்டார் அது அது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு சாப்பிடும் அது இயற்கையானது எல்லாருமே சாப்பிடலாம் ஸோ இதுதான் ஹனி என்ன சொல்றீங்கன்னா கெமிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை அனைத்து உயிரினங்களும் சாப்பிடும் எக்ஸாக்ட்லி அதுதாங்க கெமிக்கல் இருந்தாதான் அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆகும் தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா கோம்பே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு போனாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும் அது இயற்கையான இனிப்பு அதில் இருக்கும் சுக்ரோஸ் குளுக்கோஸ் இதுதான் அதில் இருக்கும் ஸோ அதுவும் ஆகும் ஸோ இதுதான் அதே மாதிரி நேச்சுரலான ஹனியை வந்து டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் அப்படிங்கிறத ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்லிசமிக் வேல்யூ ஓகே ஓகே
பிலோ 17ல தான் இருக்கு. இந்த சுகர் ஃப்ரீலாம் இப்போ வருது பார்த்தீங்களா, அதில் இந்த கண்டென்ட் முக்கியமாக போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் அதனால என்ன பண்ணுவோம், நேச்சுரலாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்டர்செல்லர் லேபு ஹரியானாவில் இருக்குது, நாங்கள் இங்கே ஐஐடியில் கேட்டு பார்த்தோம் அங்கே இல்லைன்ட்டாங்க. ஸோ அங்கே எடுத்து பார்த்தோம், அவங்களே அதை ஹனி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோ அவங்களே வாங்கினாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லிங்க ப்ரோ, இன்டர்வியூக்காக சீரியஸாலுமே நடந்தது இது. நாவல் பூ மட்டும்தான் கசப்பாக இருக்கும், கசப்பா இருக்கும், அந்த தேன் மட்டும்தான் தவிர்ப்பா கசப்பா இருக்கும், மிச்சம் எந்த தேனுமே கசக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான், நீம் ஹனி வந்து ரொம்ப கசப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நீம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீம் சீசன்லாம். நான் என்ன சொல்றேன்னா, ஹனியே நீங்க பாட்டில் இருக்கிறத டவுட்டா இருந்தா வாங்கவே தேவையில்லை, என்னால வந்து அந்த கோம்பே கொடுக்க முடியும், நீங்களே வந்து ஸ்பீஸ் பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத அப்படி அப்படி அந்த அளவு கூட எங்களால முடியும். நீங்க இந்த ரோட்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து என்னன்னா அந்த ஹனி பார்ட்டை விட்டுட்டு அந்த அடியில அடைன்னு சொல்லுவோம், அது லிவிங் பார்ட், அதை தான் கட் பண்ணி லிவிங் பார்ட்ல தான் அந்த தேன் தங்கி தேன் ஈக்கள் தங்கி இருக்கும். அங்க வந்து எதுவுமே எந்த ஆக்டிவிட்டிஸுமே இருக்காது, வந்து அதை நீங்க 50 வருஷம் வச்சிருந்தீங்கனால அது அப்படியே இருக்கும், ரோடோட எடுத்துட்டு போவாங்க அப்படிலாம் இருக்காது. நீங்க அதுல பாத்தீங்க இல்லைங்களா, அந்த அடையில தொட்டாலே உடஞ்சிரும் அந்த ஹனி பார்ட், அதை எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். 12 ஆண்களுக்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி பூல இருந்து எடுக்கிற தேன் உங்க கடையில ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னு கேள்விப்பட்டோம். அந்த குறிஞ்சி பூல இருந்து எப்படி தேன் எடுக்கிறீங்க? அது ஆக்சுவலா குறிஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4, 5, 6 வகை குறிஞ்சி இருக்குங்க. நீல குறிஞ்சி ஒன்று இருக்கு, வெள்ளை குறிஞ்சி இருக்கு, கருங்குறிஞ்சின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வகை இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு எனக்கு இதுதான் தெரியும். அதுல நீல குறிஞ்சி மட்டும்தான் 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அது பூக்கும். நீல குறிஞ்சி தான் வந்து 12 இயர்ஸ் ஒன்ஸ் பூக்கும், வெள்ளை குறிஞ்சி பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அது பூக்கும். ஆனா அந்த நீல குறிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து எங்கன்னா அந்த கொடைக்கானல் அடிவாரம், நம்ம ஊட்டி மூணார் அந்த சைடு அடிவாரத்துல அந்த மேல அந்த ஒரு சட்டன்றி இடம் இருக்கு, அந்த ஹைட்ல பூக்கும். அது பூத்துச்சுன்னா காடு ஃபுல்லா, இப்போ நீங்க போனீங்கன்னா அந்த குறிஞ்சியோட புஷஸ் பாக்கலாம், காடு ஃபுல்லா அதான் இருக்கும். அது பூக்கும் போதுதான் அந்த பூ தெரியும், அது பூத்துருச்சுன்னா கீழே பிளைன்ஸ்ல இருக்கிற பீஸ் எல்லாம் கூட மேல போயிடும். அது அந்த ஹனி தான் வந்து இது இதோட லைட், இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கு, எடுக்கும் போது இன்னும் லைட்டா இருந்தது, அந்த பாட்டிலிங் கலருங்கிறதுனால அப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஸோ இதுதான் குறிஞ்சி. அது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, அது செமையா இருக்கும். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொம்பு தேன்கிறது ஒரு மாதிரி இருக்கும், மலத்தேன் ஒரு மாதிரி இருக்கும், அதே முடக்கத்தான் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரிங்க வருஷம் பூரா ஹனி ஒரே டேஸ்ட்டு ஒரே கலர் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, ஒவ்வொரு மந்த்தும் மாறும், ஒவ்வொரு ஹைவும் மாறும். சார் இன்றைக்கும் தேனை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயமுறுத்தியும் வச்சுருக்காங்க, நிறைய விஷயம் நம்பவும் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தேனை தள்ள தைச்சா வெல்ல முடியாயிடும். ஆக்சுவலாக வந்துங்க இங்கே முக்கியமான காஸ்மெட்டிக் கம்பெனி யாருக்கும் வெல்ல முடியே இல்லை, இல்லைங்க இல்லை காஸ்மெட்டிக் கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹனி சப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே எங்களோடதுலேயே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, ஹேர் ஜெல்லாம் இருக்குது. நீங்கள் ஹனி வந்து பியூர் ஹனி வந்து ஹேருக்கும் நம்மளோட ஃபேஸு உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஹனி எடுக்கிறவங்க எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கொடுக்குறவங்களுக்கு குடம் குடமாக ஊற்றும் அப்படியே அறுக்கும் போது. நான் பார்த்தேன் ஹனிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, பூல் இருக்கிற நெக்டார், பூல் என்ன இருக்குங்க, அது கெமிக்கல்லாம் இருக்காது, கெமிக்கல் தேச்சாதான் உடம்புல போகும், இயற்கை என்னைக்குமே யாருக்குமே எதுவுமே அதுல இருக்கிற நேச்சுரலான விஷயம் அவ்வளவுதான். தேன் வந்து சுடுதண்ணில கலந்து குடிச்சா உடம்பு இழைக்கும் சொல்றாங்க. ஹனி வந்து கெமிக்கலே கிடையாதுங்க, ஆக்சுவலா அது கெமிக்கல் மருந்து கிடையாது. அது ஆக்சுவலா வந்து இதை சாப்பிட்டோம்னா ஃபேட்டை மட்டும் வந்து கரைச்சு அப்படி அப்படிலாம் கிடையாது. ஹனிங்கிறது வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு சத்துள்ள ஒரு பொருள், விட்டமின் பூஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அதுதான், அது வந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா இயற்கை எல்லா விட்டமின்ஸ் கிடைக்காது. ஸோ ஹனியை நம்ம எடுக்கும் போது எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். இப்போ நீங்கள் 3 நேரமும் ஃபுல்லாக சாப்பிட்டு கறி மீன் எல்லாமே சாப்பிட்டு ஹனி குடிச்சு உடம்பு குறையல அப்படின்னா குறையவே குறையாது. நீங்கள் எந்தெந்த ப்ரைஸில் ஹனி வச்சுருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ராக்பி அப்படிங்கிறது அவைலபிலிட்டி மலைத்தேன் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸில் நான் சொல்லிடுறேன். இப்போ மல்டி ஃப்ளோரல் அப்படிங்கிறது, மல்டி ஃப்ளோரல் எப்படின்னா என்னென்னா மோஸ்ட்லி அப்படி தான் கிடைக்கும் எல்லாமே, எல்லா பக்கமும் ஒரு ட்ரைபல்ஸ் எடுப்பாங்க, அந்த மலையில் எடுப்பாங்க, இந்த மலையில் எடுக்கிறது எல்லாத்தையும் முட்டுக்காவே புழிஞ்சு எல்லா பூவிலிருந்துமே எடுக்கிறது, அதுதான் நிறையா கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1350 ரூபா பர் கேஜிங்க, அதுதான்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இந்த மாதிரி வந்து நீம் சீசனில் கலெக்ட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசன் சீசன் மாறிட்டே தாங்க இருக்கும். ஒரே ப்ரைஸில் ஹனி வரவே வராது. இது எப்படின்னா நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி மேனுஃபேக்சரிங் இவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறதான் கிடையாது. ஹனி எவ்வளோ அவைலபிலிட்டி கிடைக்குதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். சில பேர் கேட்பாங்க மார்க்கெட்டில் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு ஹனிலாம் கொடுக்குறாங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் எப்படிதான் அவ்வளோ ஹனி கொடுக்குறாங்க அப்படின்னு சீரியஸாக அதான் சொல்கிறேன். சீரியஸாக எனக்கு அது தெரியல. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து அதிகமாக வாங்குவாங்க. அது எங்களுக்கு நல்லது தான். எனக்கு இப்போ குறிஞ்சி மலர்லேருந்து எடுக்கப்பட்ட தேனை வந்து எவ்வளோ ரேட் இருக்கிறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. 350 கிராம்ஸ் வந்து 1750 வரும். ஓகே. ஹாஃப் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம வேப்பம்பூலேருந்து எடுக்கப்பட்ட தேன் அது எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ்? வேப்பம்பூ அதே மாதிரி வேப்பம்பூ இருக்குது, ஜாமுன் சொல்லுவோம் அந்த காட்டு நாவல் இருக்குது, முருங்கைப்பூ அந்த பூ எல்லாமே பூ வகை எல்லாம் பார்த்தீங்கன்னா 350 கிராம் வந்து 730 ருபீஸ் வரும். ஹாஃப் கேஜி வந்து 1000 ருபீஸ் வரும். தேன் வந்து எப்பயுமே கெட்டு போகாது, அதுக்கான பீரியட்லாம் கிடையாது. 500 வருஷம் கூட தேன் இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பாட்டிலில் எக்ஸ்பைரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க. சூப்பர் கொஸ்டின். நிறையா பேர் இதை தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்துங்க தேன் வந்து கெட்டு போகாது, ஆனால் தேனும் கெட்டும் போகும். என்ன அப்படின்னா அந்த கோம்பில் இருக்கிற வரைக்கும் அது அது பீ வந்து மெயின்டைன் பண்ணும், அது மாய்ஸ்சர் தங்க விடாது. அது மாதிரி நல்லா விளைஞ்ச தேன் எடுத்து நீங்கள் பாட்டிலில் காற்று போகாமல் மூத்தி வச்சிட்டிங்கன்னா கெட்டே போகாது. ஆனால் நம்ம எடுக்கும் போது கையில் படுறது தெரியாமல் ஏதாவது மாய்ஸ்சர் படுறதுன்னா ஃபெர்மெண்ட் ஆகும். அப்போ என்ன அப்படின்னா அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகும், கெட்டு போகாது. அதை வந்து நீங்கள் என்னென்னா ப்ராசஸ் பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக ஃபெர்மெண்ட் ஆனால் லைட்டாக புளிப்புத்தன்மை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து எக்ஸ்பைரி போடுறாங்க அப்படின்னா தேன் கெட்டு போகாது. நம்மளோட எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் அது. இன்னி வரைக்கும் டீ தூள் ஆரம்பித்து நைட்டு சாப்பிட்ற தோசை மாவு வரைக்கும் நாங்கள் கலப்படமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் கலப்படம் இல்லாமல் கிடைக்குதுன்றப்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. எங்களை மாதிரி பொதுமக்களுக்கு நீங்கள் எங்கள் ஊடகம் வாயில என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, எனக்கு என்னென்னா மார்க்கெட்டில் நிறையா ஹனி இருக்குது, நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹனி மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கள் ப்ராடக்டே இல்லைங்க, இது வந்து எங்களோட பேஷன். ரிவ்யூ சொல்லும் போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது இவன் வந்து காசை விட அது ஃபீல் நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் நல்லா தான் செய்யணும் அப்படிங்கிறதான் தோணும். காட்ஸ் ஹனி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபாரஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி அவங்க மூலியமாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நேச்சுரல் வேயில் பேக்கிங் பண்ணி ஸோ பண்ணுறோம். அந்த கோம்பில் இருக்கிறது இருக்கும். இதனால் வரைக்கும் ஹனி நான் ஹனி வாங்கினேன் அங்கே வாங்கினேன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த மாதிரின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து ஹனியில் வந்து நம்பிக்கையே வரல அப்படின்னாலுமே கோம்போடவே நான் வந்து கொடுக்குறேன். அதை நீங்களே ஸ்கீஸ் பண்ணி சாப்பிடுங்க. அது ஹனியில் எட்டுசர்ட் எல்லாமே எங்களால் பண்ண முடியுங்க. நாங்கள் மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றோம், நீங்களே சுவைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே எந்த ஒரு இதுவுமே நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொறுப்பும் பொதுநலமும் கருதி வெளியிடுவோர். உங்கள் லாலா கடை வடகிரி சேனல். நாங்கள் இங்கே இருக்கிற ஹனியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கலெக்ட் பண்ணுற முடக்கத்தான் ஹனிங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து லாஸ்ட் சீசன் ஹனி இது, சரிங்களா? முடக்கத்தான் ஃப்ளவரிங் சீசன் அப்போ கலெக்ட் பண்ணுற ஹனி. இது முடக்கத்தான்லேருந்து எடுக்கப்பட்ட தேன். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் கொம்பு தேன். உங்களுக்கு கொம்பு தேன்ங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹைவில் பார்த்தா 200 கிராம் 300 கிராம் தான் இருக்கும். பூச்சி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஸ்டிக்கில் இருக்குமே தானே சார்? நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இன்னொன்று உங்களுக்கு ஜாமுன், இது தாங்க நாவல், இது மட்டும்தாங்க வந்து தொகுப்பாக இருக்கும். இன்னைக்கு அது ஆமாம் இன்னைக்கு டேஸ்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், பிட்டர் டேஸ்டாக இருக்கும். ஆமாம், இதே நீம் சீசனில் கலெக்ட் பண்ணதுங்க இது. ஓகே ஓகே, சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக நீம் சீசன்ல. இது வேப்ப மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட வந்து விற்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா வேப்பம்பூ வேப்பம்பூலேருந்து எடுக்கப்பட்ட வாசம் அடிக்கும் கசக்கும்னு சொல்லி அப்படிலாம் இருக்கு. இன்னொன்று இதுதான் குறிஞ்சி, 12 இயர்ஸ் ஒன்ஸ் எடுத்தது. இது ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும், இந்த ஸ்மெல் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். ஸோ அப்படியே ரொம்ப லிக்விட் கோல்டு அப்படின்னா அந்த கோல்டு கலரில் இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூலேருந்து எடுக்கப்பட்ட தேன் சார். ஆனால் இது கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குங்களா? ஆமாங்க, மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும்.
அப்படியே என்ன எப்படி எடுத்தோமோ அதை அப்படியே வச்சிருக்கோம். ஹனி இப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. சரி சார், நாங்க எங்க வீட்டுக்கு தேன் வாங்கிட்டு போலான்னு இருக்கோம். கண்டிப்பா அதையும் உங்க கடையில வாங்கிட்டு போயிடுறோம். இதுல எவ்வளவு சார் வருது? அது பாத்தீங்கன்னா 360 வருது. இது என்ன மல்டி ஃபிளவருங்களா? மல்டி ஃபிளவர். எல்லா எல்லா பூலையும் நான் எல்லா பூலேருந்தையும் எடுத்து தேன் வாங்க போகிறேன். ஆனால் நிறைய பூ டேஸ்ட் பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் ஒரே டேஸ்ட்டாக பண்ணலான்ட்டு எல்லா பூலேருந்து எடுத்து தேனை வாங்கியிருக்கேன். இல்லை ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கெட்ட பொருளை தேடி தேடி போய் கம்மி ரேட்டுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு விலை நல்லா கொடுத்து தூய்மையான பொருளை சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இது ஹேண்ட் கிராஃப்டட், மெயினாக இவங்களாலேயே செய்யப்பட்டது. மொத்தமாக பர்மா பஜாரில் வாங்கி பாக்ஸ் போட்டு வைக்கிறது இல்லை, இது இவங்களே செய்கிறது. இவங்களுடைய எக்ஸ்பைரி டேஸ்ட் கொடுக்குறாங்க. காட்டார்ந்த தேன், வேடுவரின் காட்டு தேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு பிஃபோர் 18 மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இது வந்து ஜனவரி 2020 வந்து இதை பேக்கிங் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. யுவர் சர்ச் ஃபார் ரியல் ஹனி என்ஸ் ஹியர். சம்மர் டைட்டில் இல்லை இது, ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. ஓகே, நான் வாங்கிட்டேன், நீங்களும் வாங்கணும்.